सहनाववधू सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः शांति 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 ही। மூன்றாவது மந்திரம். ஏன ரூபம் ரசம் கந்தம் शब्दान् स्पर्शागुं च मैथुनान् एतेनैव विजानाति किमत्र परिशिष्यते एतत् वैतत्। இரண்டாவது அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் முதல் இரண்டு மந்திரங்களில் சாதனை பேசப்பட்டது. எதற்கு சாதனை என்றால், எப்படி நம்முடைய மனதை நம்முடைய புத்தியை மிக மிக சூக்ஷ்மமாக வைத்திருக்க முடியும் என்பதற்கு சாதனை பேசப்பட்டது. காரணம், சென்ற அத்தியாயத்தில் சூக்ஷ்ம புத்தி உடையவர்களினால்தான் இந்த ஆத்மா அடையப்படுகிறது என்று கூறப்பட்டது. ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய சூக்ஷ்மமான புத்தியை இழக்கின்றான் என்றால், இந்திரியங்கள் வழியாக மனதை வெளியே விட்டு விடுகின்றான். ஐந்து இந்திரியங்களும் வெளி விஷயங்களை பார்ப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்திரியங்கள் வழியாக எப்பொழுதும் வெளி விஷயத்தையே பராங் பஷ்யதி நாந்தராத்மன், வெளி விஷயங்களையே பார்த்தும் கேட்டுக்கொண்டும் ஆத்மாவை பற்றி அவன் அறிவதில்லை. ஆகவே தீரர்கள் என்ன செய்கின்றார்கள், ஆவிருத்த சக்ஷுகு, மிக அழகான சொல் உபனிஷத் பயன்படுத்துவது, ஆவிருத்த சக்ஷுகு, வெளி விஷயங்களிலிருந்து கவனத்தை திருப்பியவன் பிரத்யகாத்மானம் ஐக்ஷது, தன்னுடைய சுரூபத்தை காண்கின்றான் என்று இங்கு கூறப்பட்ட வேல்யூ, இங்கு கூறப்பட்ட பண்பானது வெளி விஷயங்களிலிருந்து நம்மை நாம் விளக்கிக் கொள்ளுதல். வானப்பிரஸ்த ஆசிரமத்தினுடைய கடமையே இதுதான். நம்முடைய கடமையிலிருந்து நம்மை நாம் விளக்கிக் கொள்ளுதல், வெளி விவகாரங்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்ளுதல். இனி உபனிஷத் மூன்றாவது மந்திரத்திலிருந்து ஆத்ம ஞானம் அல்லது மகா வாக்கியம் ஜீவ பிரம்ம அல்லது ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தையே பேசுகின்றது. இந்த மூன்றாவது மந்திரத்திலிருந்து பதினைந்தாவது மந்திரம் வரை ஒவ்வொரு மந்திரங்களும் மிக மிக சாலிட், மிக மிக கனமான மந்திரங்கள். எல்லாம் மகா வாக்கியத்தை கூறுகின்ற மந்திரங்கள். ஒவ்வொரு மந்திரத்திலும் ஒவ்வொரு கோணத்தில் விளக்கப்படுகின்றது. சில முக்கியமான மந்திரங்களை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதில் மூன்றாவது மந்திரத்தில் என்ன பார்த்தோம், எந்த விதத்தில் ஐக்கியத்தை பார்த்தோம் என்று மீண்டும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இங்கு திருக் திருஷ்ய விவேகத்தின் மூலமாக ஆத்மாவானது வெளி விஷயங்களை காட்டிலும் வேறுபட்டது என்று ஆத்மாவினுடைய சொரூபம் நிச்சயிக்கப்பட்டு, இந்த ஆத்மாவே
இந்த பிரபஞ்சத்திற்கு சாரமாக இருக்கின்ற பிரம்மமாக இருக்கின்றது என்று விளக்கப்பட்டது. ஏன ரூபம் ரசம் கந்தம் என்ற இந்த மந்திரத்தில் திருக் திருஷ்ய விவேகத்தின் மூலமாக ஆத்மாவினுடைய தன்மை நிச்சயிக்கப்பட்டது. திருக் திருஷ்ய விவேகம் என்றால் என்ன? பார்க்கின்றவன் பார்க்கப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவன், இதுதான் திருக் திருஷ்ய விவேகம். பார்க்கின்றவன் பார்க்கப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவன். இலக்கண ரீதியாக சொல்லணும்னு சொன்னால் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வேறுபட்டது. சப்ஜெக்ட் பார்ப்பவன் கர்த்தா, பார்க்கப்படுவது கர்ம ஆப்ஜெக்ட், இரண்டும் வேறுபட்டது. இந்த ஒரு தத்துவத்தை கொண்டு ஆத்மாவினுடைய சுரூபத்தை நாம் அடைய வேண்டும். இதில் எப்படி நாம் பயணம் செய்கின்றோம் என்றால், முதலில் வெளியுள்ள பிரபஞ்சத்தை பார்க்கின்றோம். வெளியுள்ள பிரபஞ்சத்தை பார்த்து இந்த பிரபஞ்சமானது நான் அல்ல, காரணம் என்ன? என்னால் பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல பார்த்தல் என்ற சொல்லை நீங்கள் அனுபவித்தல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணு வழியாக பார்க்கறதுன்னு மட்டும் பொருள் அல்ல, அனுபவித்தல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். காது வழியாக எதை நான் அனுபவிக்கின்றேனோ அந்த அனுபவிக்கப்படும் பொருள் நான் அல்ல, காரணம் நான் அனுபவிப்பவன். இவ்விதம் பார்க்கின்ற நான் வேறு, பார்க்கப்படுகின்ற அனுபவிக்கப்படுகின்ற பிரபஞ்சம் வேறு. இது முதல் படி. இரண்டாவது படி, இந்த உடலுக்கு வருகின்றோம். இந்த உடலுக்கு வந்து இந்த உடலை நாம் பார்க்கின்றோமா இல்லையா என்று கேள்வி கேட்கின்றோம். இந்த இடத்தில் பார்த்தல் என்றால் இந்த உடல் நம்மால் அறியப்படுகிறதா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் என்ன வருகின்றது? இந்த உடல் என்னால் அறியப்படுகின்றது, இந்த உடலினுடைய வயது எனக்கு தெரிகின்றது, இந்த உடலினுடைய அளவு எனக்கு தெரிகின்றது, ஆகவே இந்த உடல் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. எப்படி என்னால் இந்த புஸ்தகம் அனுபவிக்கப்படுவதனால் புஸ்தகம் நான் அல்ல என்பது உண்மையோ, அப்படியே அறிவுப்படி என்னால் அனுபவிக்கப்படுகின்ற ஸ்தூல சரீரம், இதற்கு இனியொரு பெயர் நாம் பார்த்துள்ளோம், அன்னமய கோஷக, நான் அல்ல. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அதை பிறகு பார்ப்போம். அறிவுப்படி போவோம், அனுபவப்படி போன சந்தேகம் வரும். அனுபவப்படி போனால் என்ன சந்தேகம் வரும், எப்படி நிவர்த்தி செய்வது என்பது பிறகு பார்க்கலாம். இப்பொழுது நாம் அறிவுப்படியே பயணம் செய்வோம். அறிவுப்படி பயணம் செய்யும் பொழுது புஸ்தகம் பார்க்கப்படுகிறது, நான் அல்ல. அதேபோல் என்னுடைய உடல் பார்க்கப்படுகின்றது, அனுபவிக்கப்படுகின்றது, ஆகவே உடல் நான் அல்ல. இனி இரண்டாவதாக, இந்திரியங்களெல்லாம் இருக்கின்றது. பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி என்று ஐந்து ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். நாம் நடந்து போகும் பொழுது நாம் கூறுவதில்லை என்னுடைய கால் நடந்து போகின்றது என்று நாம் சொல்லுவதில்லை, நான் நடந்து போகின்றேன். நாம் பேசும் பொழுது என்னுடைய வாய்தான் பேசுகின்றது என்று சொல்வதில்லை, நான் பேசுகின்றேன், நான் பார்க்கின்றேன். ஆகவே ஒரு இந்திரியத்தினுடைய செயல் என்னுடைய செயலாக இருக்கின்றது. நான் நடக்கின்றேன், நான் பேசுகின்றேன் என்றெல்லாம். இந்த இடத்தில் இந்திரியம் நான் ஒன்றாக இருக்கின்றேன். அறியாமையில் இருக்கும் பொழுது இந்திரியத்தினுடைய செயலும் நானும் வேறாக இல்லை, அதேபோல் இந்த உடலும் நானும் வேறாக இல்லை. திருக் திருஷ்ய விவேகத்தில் உடல் வேறு, நான் வேறு என்று அறிவில் புரிந்து கொண்டுள்ளோம். அதே அறிவை பயன்படுத்தி என்னுடைய இந்திரியத்தினுடைய தன்மை எனக்கு தெரிகிறதா இல்லையா? என்னுடைய கண் பார்க்கின்றது, என்னுடைய கண் பார்க்கின்றது என்று எனக்கு தெரிகிறதா இல்லையா? என்னுடைய காது கேட்கின்றது, என்னுடைய காது கேட்கின்றதா இல்லையா? கேட்கின்ற காதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றது, எவ்வளவு சப்தமாக சொன்னால் எனக்கு கேட்கும் என்றெல்லாம்
இந்திரியத்தினுடைய தர்மங்கள் என்னால் அறியப்படுகின்றது, கண்ணினுடைய தர்மங்கள் என்னால் அறியப்படுகின்றது. ஒரு பொருளை வைத்தால் இதை நீங்கள் கையினால் உயர்த்துங்கள் என்றால் இந்த கைக்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றது என்று என்னால் அறியப்படுகிறது. ஆகவே கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்னுடைய அனுபவத்திற்கு பொருளாக இருப்பதனால் அறிவுப்படி இந்திரியங்கள் நான் அல்ல. இது அறிவுப்படிதான், அனுபவத்தில் அப்படி இருக்காது. அது ஏன் இல்லை என்கிறத பிறகு பார்ப்போம். அறிவுப்படி இந்திரியங்கள் நான் அல்ல. இனி அதற்கு அடுத்தபடியாக வருவோம். நம்முடைய மனம், நம்முடைய மனதில் விதவிதமான எண்ணங்கள் ஓடுகின்றது. காம எண்ணங்கள், குரோத எண்ணங்கள், லோப எண்ணங்கள், மோக எண்ணங்கள் இவ்விதமாக, அல்லது ஒருவரை கருணை, ஒருவரை நேசிக்கும் பொழுது அது சம்பந்தமான எண்ணங்கள், எல்லா விதமான உணர்வுகளும் சாஸ்திரத்தினுடைய திருஷ்டிப்படி எண்ணங்கள் தான். ஒருவரை நான் வெறுக்கின்றேன் என்றால் வெறுப்பு என்கின்ற உணர்வுடன் கூடிய எண்ணங்கள், அன்பு செலுத்துவதும் ஒரு விதமான எண்ணங்கள். ஆகவே மனதில் விதவிதமான எண்ணங்கள் ஓடுகிறது. நாம் சாதாரணமாக எப்படி புரிந்து கொண்டுள்ளோம் என்றால், நான் வெறுக்கின்றேன், நான் அன்பு செலுத்துகின்றேன், நான் குரோதப்படுகின்றேன் என்று மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் நான் என்ற சொல்லுக்கு வேறுபாடு இல்லாமல் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். திருஷ்ய விவேகத்தில் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கின்றோம். மனதில் ஓடுகின்ற என்னுடைய உணர்வுகள் என்னால் அறியப்படுகிறதா இல்லையா? அறியப்படுவதனால்தான் கோபமாக ஒரு வார்த்தையை சொன்னதற்கு பிறகு நான் கோபப்பட்டு விட்டேன் என்ற அறிவு நமக்கு வருகிறது, நான் அன்பு செலுத்தினேன் என்ற உணர்வு நமக்கு வருகின்றது. ஆகவே திருஷ்ய விவேகத்தின்படி என்னுடைய மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் எனக்கு பொருளாக அனுபவிக்கப்படும் விஷயமாக இருக்கின்றது. இது எப்போ இருக்கும் என்றால், அந்த எண்ணத்தோடையே நானாக இருக்கும் பொழுது இருக்காது. குரோத சுரூபமாக நான் இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் கோபம் இருக்குன்னு நான் கோபம் இதை என்னால் பிரித்து பார்க்க முடியாது. அந்த சமயத்தில் அந்த சுரூபமாகவே தான் நான் இருப்பேன். அமைதியாக அமர்ந்து விசாரம் செய்து பார்க்கும் பொழுது தான் அந்த எண்ணங்களிலிருந்து என்னை நான் பிரித்து கொள்ள முடியும். ஆகவே திருஷ்ய விவேகத்தின்படி என்ன சித்திக்கின்றது? என்னுடைய எண்ணங்கள் வேறு, காரணம் அதை நான் அனுபவிக்கின்றேன். இனி அதற்கு அடுத்தபடிக்கு சென்றால் நம்முடைய புத்தி, அறிவு. இவ்விதம் நான் நிச்சயம் செய்கின்றேன், இவ்விதம் நான் தீர்மானிக்கின்றேன். இந்த தீர்மானிக்கும் பொழுது நமக்கு அந்த அறிவு இருக்காது. தீர்மானிப்பவனே நான், தீர்மானித்ததற்கு பிறகு நான் அதை செய்தேன், இது என்னுடைய புத்தியிலிருந்து வந்தது. நம்ம ஏதாவது புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை தப்பி தவறி செய்து நாலு பேர் அதை புகழும் பொழுது நம்ம என்ன சொல்கின்றோம்? இது என்னுடைய புத்தியினால் செய்தது, இது இவ்விதம் நான் ஏற்பாடு செய்தேன் என்றெல்லாம் அந்த புத்தி, அதில் வரும் எண்ணங்கள் நம்மால் அறியப்படுகின்றது. சில சமயங்களில் எனக்கு புத்தி வேலை செய்யலைன்னு சொல்கிறோம். ஆகவே புத்தியினுடைய செயல் என்னுடைய அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கின்றது. அதேபோல் அகங்காரம், நான் என்பதும் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. ஆகவே சாஸ்திரத்தினுடைய திருஷ்டிப்படி அல்லது திருஷ்ய விவேகத்தின்படி என்ன சித்திக்கின்றது? அனுபவிக்கின்ற நான் வேறு, அந்த நான் வேறு, அனுபவிக்கப்படுகின்ற இந்த எண்ணங்கள், இந்திரியங்கள், உடல், இந்த பிரபஞ்சம் இவைகள் வேறு என்று பிரிக்கப்பட்டு இந்த எல்லா விதமான அனுபவத்திற்கும் சாட்சியாக இருக்கின்ற ஆத்மா தது பிரம்ம ஏதத், இந்த ஆத்ம தத்துவம் தத் பிரம்ம என்று ஐக்கியமானது சொல்லப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் நம்ம அறிவில் போய் பார்த்துட்டோம், சரியாக படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு சந்தேகம் எந்த இடத்துல வருகின்றது என்றால், இந்த திருஷ்ய விவேகத்தை பயன்படுத்தி நான் பார்க்கறதெல்லாம் நான் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது
வெளி உலகத்தை சொல்லும்போது நமக்கு சந்தேகம் வராது. அது சந்தேகம் வந்ததுன்னா நம்ம ஒரு கஷ்டமான உதாரணத்தை சொல்லிடுவோம். பார்க்கப்படும் பொருள் நீயே என்றால், நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு கழுதையை பார்க்கின்றோம், அப்போது திருக் திருஷ்ய விவேகம் நமக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பாக பார்க்கப்படும் பொருள் நான் அல்ல என்று நமக்கு புரிஞ்சிடும். காரணம் என்ன? அது நான் அல்ல, அது நானாக இருக்க விரும்பவில்லை. ஆகவே வெளி விஷயங்களில் நமக்கு சந்தேகமே இல்லை. எந்த இடத்துல சந்தேகம் வருகிறது என்றால், இந்த சரீரத்திலிருந்து தான் சந்தேகமே ஆரம்பிக்கின்றது. இந்த உடல் நான் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தேகம் வருகின்றது. என்ன சந்தேகம் என்றால், இந்த உடல் நானாக அனுபவிக்கின்றேன், இந்த புஸ்தகத்தை எந்த காலத்திலையும் நானாக அனுபவித்ததே இல்லை, அல்லது ரோட்டில் போகிற ஒரு ஜந்துவை நானாக கற்பனை பண்ணின காலமே கிடையாது, நான் பார்த்துட்ருக்கேன் அவ்வளவுதான். ஆனால் இந்த உடலை நான்னு சொல்லி அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த உடலுக்கு ஒரு கேடு வந்தால் எனக்கு வலி வருகின்றது, எனக்கு ஒரு கேடு வருகிறது. வெளி விஷயங்களுக்கு ஒரு நாசம் வந்தால் எனக்கு நாசம் வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது திருஷ்ய விவேகத்தின்படி பார்க்கப்படுவதாக இருந்தாலும் என்னுடைய அனுபவத்திற்கு முரண்பாடு வருகின்றது. என்னுடைய அனுபவம் என்ன சொல்கின்றது? இந்த சரீரமானது நான். அறிவு என்ன சொல்கின்றது? இது பார்க்கப்படுவதனால் நீ அல்ல. இப்போ அறிவு முக்கியமா அனுபவம் முக்கியமா என்று கேள்விப்பட்டால், என்ற விசாரம் மேற்கொண்டால், என்றைக்குமே அறிவு தான் உண்மை, அனுபவம் பொய். எப்படி அனுபவம் பொய், அறிவு உண்மை? நீலமான ஆகாசத்தை பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம், சூரியனுடைய உதயத்தை அனுபவிக்கின்றோம். அறிவு என்ன சொல்கின்றது? சூரியன் உதிக்கவில்லை, ஆகாசத்திற்கு நீல வர்ணம் இல்லை என்று சொல்கிறது. நாம் அதை என்ன செய்கின்றோம்? அறிவையும் ஏற்றுக்கொள்கின்றோம், அனுபவத்தையும் ஏற்றுக்கொள்கின்றோம். எப்படி முரண்பாடாக இருக்கின்றது என்றால், அனுபவத்தை பொய்யான அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அறிவை உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம்? அனுபவம் இல்லைன்னு சொல்லலை, இந்த சரீரம் நான் அனுபவிக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை, அந்த அனுபவம் பொய்யானது, அத்தியாசம். ஆனால் அறிவு உண்மை. ஆகவே என்றுமே அனுபவம் பொய், அறிவுதான் உண்மை. அறிவுப்படி சரீரம் நான் அல்ல, அனுபவப்படி சரீரம் நானாக இருக்கின்றேன். இனி எப்படி அனுபவத்தை பொய் செய்வது? அனுபவம் பொய் என்று எப்படி புரிந்து கொள்வது என்றால், இந்த சரீரம் நான் என்கின்ற உணர்வு சரீரம் நானாக இருப்பதனால் வரவில்லை, இந்த சரீரத்தை நான் என்று அபிமானம் வைத்ததனால் வந்த உணர்வு. இந்த சரீரம் நானாக இருப்பதனால் எனக்கு அப்படி ஒரு உணர்வு வரல, இந்த சரீரத்தில் நான் என்கின்ற அபிமானம் வைப்பதனால் இந்த சரீரமே நான் என்ற உணர்வு தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, அதனுடைய விளைவாக சரீரத்திற்கு வருகின்ற நலம் கேடு நான் என்று சொல்கின்ற எனக்கு வருகின்றது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த சரீரத்திற்கு அப்பாற்பட்டுள்ள பொருளில் நமக்கு சந்தேகமில்லை. சந்தேகமில்லாத விஷயத்தை தான் நம்ம சாஸ்திரத்தில் திருஷ்டாந்தம், உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்றதுலேயே சந்தேகம் வந்ததுன்னா விளக்க முடியாது. உதாரணமாக எடுத்துக்கொள்வதில் சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம உதாரணமாக எதை எடுத்துக்கிறோம்? வெளி விஷயங்களை எடுத்துக்கிறோம். வெளி விஷயங்களில் நமக்கு சந்தேகம் கிடையாது, அது நான் அல்ல என்று. அப்படி என்றால், வெளி விஷயத்தில் ஒரு பொருளுக்கு நாசம் வந்தால், ஒரு பொருளுக்கு கஷ்டம் வந்தால் எனக்கு கஷ்டம் வரக்கூடாது. காரணம் என்ன? வெளி விஷயத்தில் இருக்கிற பொருள் நான் அல்ல. ஆனால் நம்முடைய உறவினர்கள், குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள், அவர்களுடைய உடலுக்கு நோய் வந்தால், கஷ்டம் வந்தால், அவர்களை விட நாம் கஷ்டப்படுகின்றோம். காரணம் என்ன? அது திருக் திருஷ்ய விவேகத்தின்படி அது வேறு உடல் தானே என்றால், கிடையாது. அந்த உடலில் மீது என்னுடையது, நான் என்கின்ற அபிமானம் இருக்கின்றது. ஆகவே எந்த இடத்தில் அபிமானம் இருக்கின்றதோ
அந்த இடத்துக்கு வருகின்ற நலம் கேடு அபிமானத்தை உடையவனுக்கு வருகின்றது. இது நமக்கு புரிந்துவிட்டால் வெளி விஷயங்கள் எனக்கு அப்பாற்பட்டு இருப்பது என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட விஷயத்தில் எங்கு அபிமானம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் வருகின்ற நலம் கேடு எனக்கு வருவது போல, இந்த ஷரீரம் நான் அல்ல, இதில் வைத்திருக்கின்ற அபிமானத்தினால்தான் இதை என்னால் பிரிக்க முடியவில்லை. ஆகவேதான் ஷரீரத்திற்கு வரும்பொழுது திருக் திருஷ்ய விவேகம் கஷ்டப்படுகின்றது. இந்த திருக் திருஷ்ய விவேகம் ரொம்ப ஸ்பீடாக வந்துடும் வெளி உலகத்திலிருந்து வரும்போது. உடல்லிருந்து ரொம்ப ஸ்லோவாக தான் டிராவல் பண்ணும், அவ்வளோ சுலபமாக மேலே போயிடாது, மெதுவாக. அதுக்காகத்தான் சாதனைகள் எல்லாம் தேவை. ஏன் வெறும் ஞானத்தினால மட்டும் மோட்சத்தை அடைய முடியாதுன்னு சொன்னால், இந்த வெறும் திருஷ்ய விவேக ஞானம் நமக்கு முக்தியை கொடுக்காது. நம்மளுடைய மனம் பக்குவம் அடைந்து இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை எல்லாம் விட்டு விட்டு வந்தால்தான் நமக்கு இந்த அறிவானது நமக்கு பயன்பட்டு அனுபவத்தை பொய்யாக்கி அறிவை மெய்யாக்கி அறிவிலேயே நாம் இருக்க முடியும். ஆகவே இந்த சந்தேகத்தை நாம் எப்படி தீர்க்கின்றோம்? இந்த ஷரீரம் நானாக இருப்பதனால் இந்த ஷரீரம் நான் என்று உணரப்படுவதில்லை. இந்த ஷரீரத்தில் அபிமானம் இருப்பதனால்தான் இந்த ஷரீரம் நான் என்று உணரப்படுகின்றது. இதே தான் எல்லாத்துக்கும் போயிடணும். ஷரீரம், இந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், எல்லா படிகளுக்கும் நான் என்கின்ற புத்தி அதில் இருப்பதனால் அதை என்னால் விட முடியவில்லை. அதை விட்டதற்கு பிறகு நான் யார்? ஆத்மா. அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஆத்மா ஏதத் வை, உண்மையில் தது என்றால் அந்த பிரம்ம. இங்கு முதல் இரண்டு வரியில் எந்த சைத்தன்யத்தினால் ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷான், பிறகு மைத்துனான் என்ற சப்தத்தில் மனதில் இருக்கின்ற எல்லா விதமான சுக விசேஷங்கள், ஏதேன ஏவ விஜானாதி, இந்த சைத்தன்யத்தினாலேயே அறியப்படுகின்றதோ, பிறகு உபனிஷத் ஒரு ஆக்ஷேபத்தை செய்கின்றது, கிமத்ர பரிசிஷ்யதே, இங்கு எது மீதி இருக்கின்றது? இந்த சைத்தன்யத்தினால் அறியப்படாத விஷயம் ஏதாவது இருக்கின்றதா என்றால் கிடையாது. எல்லாமே அறியப்பட்டதாக இருக்கின்றது. அறிபவன் நான், ஏதத் இந்த ஆத்மா, தது என்றால் அந்த பிரம்ம. அந்த பிரம்ம என்றால் எந்த பிரம்ம? எது நச்சிகேதனால் வரமாக கேட்கப்பட்டதோ அந்த பிரம்ம, எது தேவர்களினாலும் சந்தேகிக்கப்பட்டதோ அது அந்த பிரம்ம, எது தர்மங்களுக்கும் அதர்மங்களுக்கும் அப்பாற்பட்டதோ அது தது. இவ்விதம் சங்கரர் விளக்குகின்றார். அந்த தத் என்றால் நச்சிகேதனால் வரமாக கேட்கப்பட்டது, தேவர்களாலும் சந்தேகிக்கப்பட்டது, தர்மா தர்மங்களுக்கு அப்பாற்பட்டது, பிறகு விஷ்ணுவினுடைய பரமம் பதம் என்றெல்லாம் எது விளக்கப்பட்டதோ அந்த பிரம்ம, இந்த ஆத்மா என்று இந்த மூன்றாவது மந்திரத்தில் திருக் திருஷ்ய விவேகத்தின் மூலமாக ஆத்மாவை விளக்கி பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்தப்பட்டது. இனி நான்காவது மந்திரம். ஸ்வப்னாந்தம் ஜாகரிதாந்தம் ச உபௌ ஏனானுபஷ்யதே மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ நசோச்சதி. இந்த மந்திரத்தில் மூன்று அவஸ்தைகளை எடுத்துக்கொண்டு அவஸ்தாத்ரய சாட்சி ஆத்மா என்று விளக்கப்படுகிறது. சென்ற மந்திரத்தில் திருக் சொரூபக ஆத்மா என்று விளக்கப்பட்டது, இங்கு அவஸ்தாத்ரய சாட்சி ஆத்மா என்று ஆத்மாவானது விளக்கப்பட்டு பிறகு பிரயோஜனம் கூறப்படுகின்றது.
ஏற்கனவே சொன்ன பிரயோஜனம், இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனத்தையும் யமதர்மராஜா கூறுகின்றார். அவஸ்தாத்ரய சாட்சி என்றால் என்ன? நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும், மூன்று அவஸ்தைகள் நமக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவஸ்தா என்றால் அனுபவம், மூன்று விதமான அனுபவங்கள். முதல் அனுபவம் ஜாக்ரத் அவஸ்தா. ஜாக்ரத் என்றால் நாம் இப்பொழுது இருக்கின்ற நிலை, விழிப்பு உணர்வு, விழிப்பு நிலை. இந்த விழிப்பு அனுபவத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த பிரபஞ்சத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். பாஹ்ய பிரபஞ்சத்தை இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கின்ற நிலைக்கு ஜாக்ரத் அவஸ்தா என்று பெயர். இதில் பாஹ்ய பிரபஞ்சம், வெளியிருக்கின்ற பிரபஞ்சத்தை இந்திரியத்தினுடைய துணை கொண்டு நாம் அனுபவித்தால் அது ஜாக்ரத் பிரபஞ்சம் அல்லது ஜாக்ரத் அவஸ்தா. இனி இரண்டாவது அவஸ்தை, உறங்குவதற்கு முன் அல்லது உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவுகள் நமக்கு வருகின்றது. அதை சமஸ்கிருதத்தில் சொப்ன அவஸ்தா என்று சொல்கின்றோம். சொப்னாவஸ்தா. கனவு என்றால் இந்திரியத்தினுடைய துணை இல்லாமல் மனதிலேயே தோற்றுவிக்கப்பட்ட உலகத்தினுடைய அனுபவம். அந்த இடத்துல நம்ம கண்ணு காது எல்லாம் அவசியம் இல்லை. அதனால தான் தூங்க போகும்போது கனவு நல்லா பார்க்கணும்னு கண்ணாடி போட்டுட்டு தூங்குறதில்ல. காரணம் என்ன? இந்த இந்திரியமெல்லாம் நமக்கு வேண்டாம். கனவுலேயே அழகாக இந்திரியத்தை, அங்கேயும் கண்ணாடியோடு தான் கனவு காணுவோம். கண்ணாடி போட்டுட்டு தூங்கி இருந்து ஜாக்கிரத்தில் இருந்தோம்னா கண்ணாடியோடு தான் அங்கும் கனவு வரும். ஆகவே அங்கு பார்க்கப்படுகின்ற லோகம் சூக்ஷ்ம பிரபஞ்சம், இந்திரியத்தினுடைய துணை இல்லாமல். பிறகு கனவும் போயாச்சு, ஆழ்ந்த உறக்கம் இருக்கின்றது, அது சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி என்றால் ஆழ்ந்த உறக்கம். அங்க நம்ம எதை அனுபவிக்கின்றோம்? அறியாமையை அனுபவிக்கின்றோம். அங்க ரெண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஒன்று அறியாமை, இனி ஒன்று ஆனந்தம். சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அறியாமையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த வெறும் சுகத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோம், அதை நம்ம முக்தின்னு சொல்லிடலாம். அந்த சுகத்தோட அஜ்ஞானமும் இருக்கிறதுனால தான் சுஷுப்தி வந்து நமக்கு முக்தி இல்லை. காரணம் என்ன? நான் யாருங்கிறது அங்கு நமக்கு தெரியவில்லை. இந்த மூன்று விதமான அனுபவங்கள் நமக்கு இருக்கின்றது. பாஹ்ய பிரபஞ்ச அனுபவம், பிறகு ஆந்தர பிரபஞ்ச அனுபவம், பிரபஞ்சம் இல்லாத அனுபவம். நம்ம விழிப்பு நிலையிலேயே திடீர்னு நம்ம கண்ணை மூடி ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோம். சில பேர் அப்படி ஏதாவது கணக்கு போடுறது உண்டு, ஏதாவது கண்ணை மூடிட்டு ஏதாவது கற்பனை பண்ணுவார்கள், அதுவும் சொப்பனத்துக்கு சமம். இந்திரியங்கள் துணை இல்லாமல் ஒரு பிரபஞ்சத்தை நம்ம அனுபவிச்சோம்னா அது சொப்பனம். இந்திரியத்தினுடைய துணை கொண்டு இதை அனுபவிச்சோம்னா ஜாக்ரத். இப்போ இந்த மந்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த ஆத்மாவானது ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் உள்ள பதார்த்தங்களை பார்க்கின்றது, சொப்பன பிரபஞ்சத்தில் உள்ள பதார்த்தங்களை பார்க்கின்றது. சொப்பனம்னா நமக்கு தெரியும், கனவு. கனவு உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை பார்க்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தை இந்த இடத்த உபநிஷத் விட்டுடுது, அதை நம்ம சேர்த்திக்கணும். ஆழ்ந்த உறக்கத்திலும் அறியாமை பார்க்கப்படுகின்றது. இவ்விதம் மூன்று அவஸ்தைகளில், மூன்று அவஸ்தைகளிலும் தொடர்ந்து இருக்கின்ற அந்த ஆத்மா எந்த அவஸ்தையோடும் சம்பந்தப்படவில்லை. அந்த பிரபஞ்சங்கள் வருகின்றது போகின்றது, அவஸ்தைகள் வருகின்றது போகின்றது, இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான அவஸ்தையும் கிடையாது. இந்த ஆத்மா இவைகளுக்கு சாட்சியாக அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் நான் இருக்கின்றேன், இப்பொழுது நாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம், திடீர்னு கனவு காண போயிடுறோம். இங்கல்ல, வீட்டில் போய் தூங்கும்போது கனவுக்கு நம்ம போயிடுறோம். கனவுக்கு போனவுடன் என்ன ஆகின்றது? இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எதுவுமே நமக்கு அங்கே துணை புரியாது.
நல்லா சாப்பிட்டு கனவு காண போயிருப்போம், அங்கே பசியோடு உட்கார்ந்துட்டுருப்போம். காரணம் என்ன, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு அங்கே பயன்படாது. இந்த கனவுனால தான் ஜனகருக்கு வைராகியமே வந்தது. அவர் அவ்வளோ பெரிய மகாராஜாவாக இருந்து அவருக்கு ஒரு கனவு வந்து தான் திடீர்னு, ரொம்ப பிச்சைக்காரனாக ரோட்டில் அலைஞ்சிட்ருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் கனவில். அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நான் எது உண்மை, பிச்சைக்காரனாக இருக்கிற நான் உண்மையாக ராஜாவாக இருக்கிற நான் உண்மையான்னு சந்தேகம் வந்து தான் அவர் வேதாந்தத்துக்கே வந்ததாகலாம் கதை சொல்லுவார். ஆகவே கனவில் இந்த பதார்த்தங்கள் எல்லாமே என்ன செய்யப்படுகின்றது, நிராகரிக்கப்படுகின்றது, இது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகின்றது. அதோடு இந்த வெளி உலகத்தில் இருக்கின்ற தேசமும் சென்று விடுகிறது. கனவுல வந்து இந்த ஆகாசத்தினுடைய துணை கொண்டு பொருளை சிருஷ்டிக்கல, அங்கே ஒரு ஆகாசமே வேறு. அது மட்டுமில்லை, கனவில் இந்த காலம் கனவுக்கு பயன்படுவதில்லை. இப்போ ஜாகிரத் பிரபஞ்சத்திலிருந்து சொப்பன பிரபஞ்சத்துக்கு போகும் பொழுது நம்ம எதையெல்லாம் விட்டுட்டு போயிடுறோம், ஜாகிரத் பதார்த்தங்களை விட்டுறோம், ஜாகிரத் தேசம், ஜாகிரத் காலம், இந்த காலத்தையும் நம்ம விட்டுறோம், இந்த தேசத்தையும் நம்ம விட்டுறோம். கனவுக்குள்ள போகும் காலங்கள், இந்த காலம், இந்த தேசம், இந்த பதார்த்தங்கள் அனைத்தும் அடிபட்டு போகின்றது. ஆகவே கனவில் இருக்கின்ற நான் ஜாகிரத் கால தேசத்தினால் பந்தப்படுவதில்லை, இதனுடைய காலம் வேறு தேசம் வேறு. அதே போல் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகும் பொழுது கனவில் இருக்கின்ற காலம், கனவில் இருக்கின்ற தேசங்கள் விட்டுவிடப்படுகின்றது. அந்த கால தேசங்கள் என்னை பந்தப்படுத்துவதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை. அதே போல் கனவில் இருக்கின்ற மனிதர்கள் நினைவில் இந்த பிரபஞ்சத்தில் நம்மை கஷ்டப்படுத்த முடியாது. உதாரணமாக நம்ம கனவு காண்டுட்டு இருக்கோம், கனவு கண்டு கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒருவர் வந்து நம்மளை கண்டபடி திட்டுறார், பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்து கனவுல நம்மளை திட்டுறார். அந்த திட்டுற கோபத்தில் நம்ம விழிச்சுக்கிறோம், விழிச்ச உடனே போய் என்னை ஏன் திட்டினீங்கன்னு அவங்ககிட்ட சண்டை போடுவோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். காரணம் என்ன, அந்த ஆள் வேற, இங்கே இருக்கிற ஆள் வேற, அவர் ஏன் திட்டினாருன்னா அது நம்ம மனசில் இருக்கிற கோளார், அதனால அவர் நம்மளையே திட்டியிருக்கார் கனவுல. ஆகவே கனவில் இருக்கின்ற பதார்த்தங்கள் நினைவில் இருப்பவனை பந்தப்படுத்துவதில்லை, நினைவில் இருக்கின்ற பதார்த்தங்கள் கனவுக்கு பிரயோஜனப்படுவதில்லை. இப்போ இந்த இடத்துல திருக்திருஷ்ய விவேகத்தை போல இனியொரு தத்துவம் சாஸ்திரம் சொல்கின்றது. அது என்ன தத்துவம் என்றால், எது வந்து போகின்றதோ அது அநித்தியமானது, எது நம்மால் நிராகரிக்கப்படுகிறதோ அது நிலையற்றது, எது தொடர்ந்து இருக்கின்றதோ அது சத்தியம். இது ரொம்ப பெரிய தத்துவமாக நமக்கு தெரியாது, ஆனால் இது ஒரு பெரிய தத்துவம் தான். இதை வியாவிருத்தி அனுவிருத்தி என்று சாஸ்திரத்தில் சொல்வார்கள். வியாவிருத்தி என்றால் வந்து செல்வது, அனுவிருத்தி என்றால் தொடர்ந்து இருப்பது. இங்கு என்ன தத்துவம், எது வந்து செல்கின்றதோ அது அநித்தியம், எது தொடர்ந்து இருக்கின்றதோ அது நித்தியம். இந்த மூன்று அவஸ்தைகளில் நம்மளுடைய அனுபவத்தில் இப்பொழுது நாம் கண்டுபிடிக்க வேண்டும், எது தொடர்ந்து இருக்கின்றது, எது வந்து செல்கின்றது. இதை நாம் விசாரம் செய்தால் இந்த அகில பிரபஞ்சத்தையே நம்மால் நிராகரிக்க முடியும். காரணம் என்ன, இந்த அகில பிரபஞ்சம் கனவு நிலையில் தொடர்ந்து வரவில்லை. இந்த பொருள்கள் மட்டுமல்ல, இந்த காலம் நமக்கு அங்கு பயன்படுவதில்லை. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், எவ்வளவோ ஆகாசம் இருக்குது, மில்கி ஓஷன் எல்லாம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்களே, அவ்வளவு ஆகாசமும் கனவுல நமக்கு பயன்படுவதில்லை. ஆகவே கனவு நிலையில் ஜாகிரத், வஸ்து, கால, தேசம், இந்த மூன்றும் கனவில் அடிபட்டு போகின்றது. ஆகவே இந்த அகில பிரபஞ்சமும் கனவு நிலைக்கு வருவதில்லை. பிறகு கனவு நிலையில் இருக்கின்றவைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் அவைகள் வருவதில்லை, இவைகள் எல்லாமே லயமாகி விடுகின்றது. பிறகு யார் தொடர்ந்து இந்த மூன்று நிலையிலும் இருக்கிறார் என்றால், இங்கு உபனிஷத் கூறுகின்றது ஆத்மா அல்லது நான்.
நான் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு கனவு நிலையிலும் விழிப்பு நிலை இந்த பிரபஞ்சம் நிராகரிக்கப்பட்ட பொழுதும் நான் இருக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் இல்லாத பொழுதும் நான் இருக்கின்றேன். பிரபஞ்சம் இருக்கும் பொழுதும் நான் இருக்கின்றேன். ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு பிரபஞ்சமும் கிடையாது, நினைவு பிரபஞ்சமும் கிடையாது, நான் இருக்கின்றேன். ஆகவே கனவிலுள்ள பதார்த்தங்கள், நினைவிலுள்ள இந்த பிரபஞ்சம் என்னை பாதிக்காது. காரணம் என்ன? இந்த மூன்றும் வந்து போகுது, நான் தொடர்ந்து இருக்கின்றேன். இதிலிருந்து இந்த தேச காலம், ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற தேசம் காலம் என்னை பாதிக்காது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கன்க்ளூஷன். நம்மளுடைய முடிவென்ன? இந்த காலம் நம்மை பந்தப்படுத்தாது. நம்ம எதுக்கு பயந்துட்டுருக்கோம்? காலத்துக்காக தான் பயந்துட்டுருக்கோம். வயசாயிருமோ, என்னாகும், செத்து போயிடணும் அப்படின்னு காலத்துக்காக பயந்துட்டுருக்கோம். பிறகு தேசத்துக்காக பயந்து கொண்டு இருக்கின்றோம். வஸ்துகளை கண்டு, பொருள்களை கண்டு பயந்து கொண்டு துயரப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். நான் ஆத்மா, இந்த காலம் என்னை பயன்படுத்தாது. இந்த காலத்தை கொண்டு என்னை அளக்க முடியாது. டைம் வந்து என்னை மெஷர் பண்ணுவதற்கு, அளப்பதற்கு ஒரு கருவி கிடையாது. காரணம், இந்த காலமே பொய். இந்த தேசத்தை கொண்டு என்னை அளக்க முடியாது, இந்த தேசமே பொய். பொருள்களை கொண்டு என்னை அளக்க முடியாது, இந்த பொருள்களே பொய். காரணம் என்ன? இவைகள் வருகின்றது, போகின்றது. எது ஒரு காலத்தில் இருந்து இனி ஒரு காலத்தில் இல்லாமல் இருக்கின்றதோ அது அனித்தியம். எது தொடர்ந்து அனுவிருத்தி, தொடர்ந்து இருக்கின்றதோ அது நித்தியம். ஆகவே இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? ஆத்மா எல்லா விதமான அவஸ்தைகளிலும் தொடர்ந்து இருக்கின்றது. ஆகவே இந்த ஆத்மா நித்தியமானது. இப்படிப்பட்ட ஆத்மா பிரம்மஸ்வரூபம் என்பதுதான் இங்கு உபதேசம். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்லலாம். ஸ்வப்னாந்தம். ஸ்வப்னம் என்றால் ஆழ்ந்த உறக்கம், கனவு. ஸ்வப்னம் என்றால் கனவு. அந்தம் என்ற சொல் இங்கு பொருளை குறிக்கின்றது. ஸ்வப்னாந்தம் என்றால் கனவில் இருக்கின்ற பொருள்கள் என்று பொருள். ஸ்வப்ன பதார்த்தம் என்று பொருள். அந்தம் என்றால் இங்கு பொருள்கள். ஸ்வப்னாந்தம் என்றால் கனவில் உள்ள பொருள்கள். பிறகு ஜாகரிதாந்தம். ஜாகரிதாந்தம் என்றால் நினைவு அவஸ்தையில் இருக்கின்ற பொருள்கள். இங்கும் அந்தக என்றால் பொருள் என்று பொருள். பொருள் என்றால் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஜாக்ரத் அவஸ்தையில் இருக்கின்ற பதார்த்தங்கள். ச, இந்த இரண்டையும், உபௌ, இந்த இரண்டும் ஏன அனுபஷ்யதி. ஏன என்றால் எந்த சைத்தன்யத்தினால், எந்த ஆத்மாவினால் அனுபஷ்யதி, பார்க்கின்றானோ ஒருவன், பார்க்கப்படுகின்றதோ, எதை? ஜாகரிதாந்தம் ஸ்வப்னாந்தம் ச. ஜாகிரத் அவஸ்தையில் உள்ள பொருள்கள், ஸ்வப்ன அவஸ்தையில் உள்ள பொருள்கள், இந்த இரண்டையும் எதனால் பார்க்கின்றானோ. அந்த பார்ப்பவன் இரண்டு அவஸ்தைக்கும் பொதுவானவன். இதில் நம்ம என்னென்ன கருத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால், சுஷுப்தி அந்தம் அதையும் சேர்த்திக்கணும். இங்கு சொல்லவில்லை. சுஷுப்தி என்றால் ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமையானது பார்க்கப்படுகின்றது. இங்கு உபனிஷத் அதை விட்டுவிட்டது. அதையும் நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மூன்று அவஸ்தைகளுக்கும் ஆத்மா சாட்சி என்ற கருத்து வரும். இங்கு சொப்பன அந்தம் என்று சொல்லும் பொழுது, ஜாகிரத் அந்தம் என்று சொல்லும் பொழுது, அந்தம் என்ற வார்த்தையில் மூன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று பொருள், இனி ஒன்று தேசம், இனி ஒன்று காலம். ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கின்ற பொருள்கள் வஸ்து, அதற்கடுத்தது தேசம். தேசம் என்றால் ஆகாசம். பிறகு காலம். ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கின்ற தேச கால வஸ்து, ஸ்வப்ன அவஸ்தையில் இருக்கின்ற தேச கால வஸ்து,
இவைகளெல்லாம் எதனால் பார்க்கப்படுகிறதோ, எந்த சைத்தன்யத்தினால் அறியப்படுகின்றதோ. இப்போ இதிலிருந்து என்ன வருகின்றது? காலத்துக்கே சாட்சியாக ஆத்மா இருக்கின்றது. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? காலத்தினால் நான் நாசமடைகின்றேன்னு நினச்சிக்கிறோம். உபனிஷத் அப்படியே மாற்றிடுது நம்மளுடைய அறிவை. காலத்துக்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன், ஒரு தேசத்திற்கு உட்பட்டு நான் இருக்கின்றேன், நான் இந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்கோம். ஆத்மா என்ன சொல்லுது? அனைத்து தேசங்களுக்கும் நீ ஆதாரமாக இருக்கின்றாய், சாட்சியாக இருக்கின்றாய் என்று சாஸ்திரம் கூறுகிறது. நம்ம என்னெல்லாம் நினச்சிட்ருக்கிறோமோ அதுக்கெல்லாம் விபரீதமாக சாஸ்திரம் நமக்கு கூறுகின்றது. காரணம் என்ன? நம்ம என்ன நினச்சிட்ருக்கிறோமோ அதனால் துக்கப்படுறோம். சாஸ்திரம் கூறுகின்ற ஞானத்தை கொண்டு துயரமானது நீக்கப்படுகின்றது. ஏன அனுபஷ்யதி, இங்கு அணு என்றால் சாஸ்திர ஆச்சாரிய உபதேசத்தினுடைய துணை கொண்டு யார் பார்க்கின்றார்களோ, எந்த சைத்தன்யமானது இவைகளை பார்க்கின்ற இந்த இரண்டையும் அறிகின்றதோ, எந்த ஆத்மா இவைகளை அறிகின்றது என்று யார் சாஸ்திர ஆச்சாரியருடைய துணை கொண்டு பார்க்கிறார்களோ. இப்பொழுது ஆத்மாவை பற்றி என்ன அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது? இந்த ஆத்மா தேச கால வஸ்து பரிச்சின்ன ரகிதக. இந்த மூணு வார்த்தையும் இங்கு ஏன் சொல்லப்பட்டதுன்னா, ஒரு பொருள் இந்த மூன்றில் வரையறுக்கப்படும், தேசத்தினால் காலத்தினால் பொருளினால். தேச கால வஸ்து பரிச்சின்னம் என்றால் வரையறுக்கப்படும். அப்படி வரையறுக்கப்படாததனால் இப்பொழுது ஆத்மா எப்படி இருக்கின்றது? மகாந்தம். இரண்டாவது வரி மகாந்தம். மகாந்தம் என்றால் இன்ஃபினிட், பூர்ணமானது. தேச கால வஸ்து பரிச்சேத ரஹிதம். ஏன் இந்த ஆத்மாவானது மகாந்தமாக இருக்கின்றது, மேலாக பூர்ணமாக இருக்கின்றது? முதல் வரிக்கு போயிடணும். ஜாக்ரத் சொப்ன பதார்த்தங்களுக்கு சாட்சியாக இருப்பதனால். ஜாக்ரத் தேசகால வஸ்துவினால் வரையறுக்கப்படவில்லை, சொப்ன தேசகால வஸ்துவினால் வரையறுக்கப்படவில்லை, அஞ்ஞானத்தினாலும் வரையறுக்கப்படவில்லை. ஆகவே மகாந்தம். பிறகு ஆத்மான்னு சொன்ன உடனே நமக்கு என்ன என்ன வரும்? ஏதோ இந்த உடல்ல ஒரு மூளையில கொஞ்சம் லைட்டா உட்கார்ந்துட்டு இருந்து அப்படியே ஸ்பார்க் பண்ணிட்டு இருக்குன்னு சில பேர் அப்படியெல்லாம் நினைக்கிறது உண்டு. ஆத்மா வந்து ஒரு ஸ்பார்க்கை போல, ஒரு உபநிஷத்துல வேற அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கு, விஸ்புலிங்காகான்னு முண்டகோ உபநிஷத்துல கேட்ட உடனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரொம்ப லைட்டு ஸ்பார்க் மாதிரி நம்ம மனசில் இருக்கு, அதை நம்ம எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். இங்கு விபும், விபும் என்றால் வியாபகம், பூர்ணமாக வியாபித்துள்ளது, ஒரு வரையறைக்கு உட்படவில்லை. இதெல்லாம் யாரு? ஏதோ ஆத்மா ஆத்மானு சொன்ன உடனே நமக்கு என்ன போயிடும்? படர்க்கைக்கு போயிடும், தேர்ட் பர்சனுக்கு போயிடும். நான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். விபும் வியாபித்து இருக்கின்றது. யார்? ஆத்மானம். இப்படிப்பட்ட ஆத்மாவை, ஆத்மாவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? மகாந்தம் விபும் ஆத்மானம். ஆத்மானம்னா தன்னை, ஆத்மஸ்வரூபத்தை. மகாந்தமாக, மேலாக, பூர்ணமாக, எங்கும் வியாபித்து இருக்கின்ற ஆத்மாவை மத்துவா. மத்துவா என்றால் அறிந்து. மத்துவா அறிந்து. இதை அறிகிறதுனால என்ன பிரயோஜனம்னா, தீரக. தீரக நம்ம பார்த்துருக்கோம், உபநிஷத்துக்கு பிடிச்ச வார்த்தைன்னு சொல்லி பார்த்துருக்கோம், தீரன். இதை யார் அறிவார்கள்? தீரர்கள் தான் அறிவார்கள். இங்கு தீரக என்றால் தகுதியுடையவன், சாதன சதுஷ்டய சம்பன்னக. இதை தெரிஞ்சிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, உபநிஷத் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுது, ந சோச்சதி, அவன் துயரப்படுவதில்லை. ந சோச்சதி, சோச்சதினா துக்கம், ந சோச்சதினா இதை அறிந்து, இவ்விதம் ஆத்மாவை அறிந்து ந துயரப்படுவதில்லை. இது நமக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், என்னமோ ஆத்மாவை பற்றி சொல்லுது, இதை தெரிகிறதுக்கு என்னுடைய துயரத்துக்கு என்ன சம்பந்தம்?
இப்போ இதை தெரிஞ்சால் என்னுடைய மாமியாருடைய குணம் மாறிடுமா, ஏன்னா அதனால தான் எனக்கு துயரமெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மாவுக்கு என்னுடைய பர்சனலாக எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க தோணும் நமக்கு மனசில். இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த சந்தேகம் போயிடும். அதனால் அந்த சந்தேகத்துக்கு நான் பதிலே சொல்ல போகிறதில்லை. காரணம் என்ன, இதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த சந்தேகம் வராது. ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம், என்னுடைய துயரத்துக்கு காரணம் இந்த உலகத்தில் யாராவது மேலே பழி போட்டுட்ருக்கிற வரைக்கும் இந்த சொல்லுக்கு அர்த்தமே இல்லை. என்னுடைய துயரத்துக்கு காரணம் என்னுடைய அறியாமை, ஆத்ம ஞானம் என்று தெரிந்து கொண்டால், நான் யார் என்று புரிந்து கொண்டால், பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களுடைய வார்த்தையும் எவர்களுடைய குணமும் எந்த விதமான சம்பந்தமும் நம்மை துயரப்படுத்தாது. நம்மளுடைய துயரத்துக்கெல்லாம் காரணமே சம்பந்தம்தான். சம்பந்தம் என்றால் மற்றவர்களுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். கேட்கும்போது அப்படியே சாஸ்திரத்தை கொஞ்சம் நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். திருக் திருஷ்ய விவேகத்தை கொண்டு வந்து அது திருஷ்யம், ஒருத்தர் நம்மை பார்த்து கழுதின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த வார்த்தை திருஷ்யம், நான் அல்ல, நான் திருக், அதை வந்து சாட்சியாக இருக்கின்றேன். அது விளையாட்டுக்காவது சொல்லி சொல்லியாவது இந்த உலகத்துக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை நீக்கி நான் ஆத்மா, ஜாக்ரத் விஷயங்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்தாது. காரணம் என்ன, ஜாக்ரத் பிரபஞ்சம் நான் அல்லன்னு சொன்னதற்கு பிறகு ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க யாராவது என்ன துயரப்படுத்த முடியுமா? அப்படி துயரப்படுத்தினா அவர்களுக்கு எனக்கு ஒரு சம்பந்தத்தை நான் வச்சாச்சு. அப்போ இவ்வளவு தூரம் நம்ம படித்து ஆத்மாங்கிறதெல்லாம் போயாச்சு, பழைய அகங்காரம் நமக்கு வந்து விட்டது. ஆகவே இந்த சாஸ்திரம் நமக்கு பிரயோஜனத்தை சொல்லும் பொழுது அந்த பிரயோஜனம் எப்போ நமக்கு புரியும், சாஸ்திரம் சொன்ன அந்த அறிவோடு பார்த்தோம்னா தான் பிரயோஜனம் நமக்கு புரியும். சாஸ்திரம் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அந்த அறிவை மனசில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம கேட்குற வார்த்தைகள், சூழ்நிலைகள், அனுபவங்கள் எல்லாம் துயரத்திற்கு காரணம் அல்ல, அதெல்லாம் ஒரு சம்பவம். வாழ்க்கையில் வர்ற அனுபவம் சம்பவமா அல்லது துயரத்துக்கு காரணமான தீர்மானம் செய்வது என்னுடைய மனம், இந்த ஞானத்தோடு பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு சம்பவம்தான். ஆகவே இந்த ஜாக்ரத் உலகத்திற்கும் தனக்கும் ஒரு சம்பந்தத்தை அற்று விட்டதனால், சம்பந்தத்தை நீக்கி சாட்சியாக புரிந்து கொண்டதனால் ந சோச்சதி, துயரப்படுவதில்லை. அடுத்த ஸ்லோகம், ய இமம் மத்வதம் வேத ஆத்மானம் ஜீவமந்திகாத் ஈசானம் பூத பவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்ஸதே ஏதத் வைததே. ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானது வருகின்றது இந்த மந்திரங்களில். இங்கு ஈஸ்வரக என்ற சொல் விளக்கப்படுகின்றது. இப்போ இதுவரைக்கும் நம்ம ஜீவனையே பார்த்தோம். இந்த சென்ற இரண்டு மந்திரங்களில் ஜீவனை பற்றியே அதிகமாக விசாரம் பண்ணி கடைசியில் அந்த ஈஸ்வரன் ஐக்கியம்னு பார்த்தோம். இனி நம்ம கொஞ்சம் ஈஸ்வரன் விஷயத்திற்கு வருகின்றது உபநிஷத். ஈஸ்வரனில் டைரக்ஷன், ஈஸ்வரனில் கான்சன்ட்ரேஷன், ஈஸ்வரனை பற்றி சற்று விளக்கப்பட்டு அந்த ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய விசாரம் இனி இந்த திருக் திருஷ்ய விவேகம், வியாவிருத்தி அனுவிருத்தி விவேகத்திலிருந்து ஈஸ்வரனை பற்றிய விசாரத்திற்கு வர வேண்டும். ஈஸ்வரனுடைய தத்துவத்தை விசாரம் பண்ணி ஈஸ்வரனுடைய சொரூபம் என்னன்னு நிர்ணயம் செய்து, பிறகு ஜீவனை ஏற்கனவே ரெண்டு மந்திரத்தில் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கோம் ஆத்மான்னு சொல்லி, அந்த ஆத்மாவும் ஈஸ்வரனும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்த இருக்கின்றோம். இந்த அத்தியாயம் பூரா வேற டாப்பிக்கே வராது. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்பதுதான் விதவித கோணத்தில் வர இருக்கின்றது. இனி ஈஸ்வரனை பற்றிய விசாரத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ ஈஸ்வரக என்ற சொல்லில்
இரண்டு தத்துவம் கலந்துள்ளது. ஈஸ்வரகங்கிற சொல்லில் இரண்டு தத்துவமானது கலந்துள்ளது. அந்த இரண்டு தத்துவத்தினுடைய சேர்க்கைதான் ஈஸ்வரன் என்ற சொல் குறிப்பிடுகின்றது. உதாரணமாக பானை என்ற சொல்லில் இரண்டு இருக்கின்றது. ஒன்று களிமண், இனி ஒன்று அந்த ரூபம், அந்த நாமம். இனி ஒன்றை பார்த்து ஜார் அல்லது கிளாஸ் என்று சொல்கின்றோம். எல்லாமே களிமண்ணில் செய்தது தான். ஆகவே களிமண் பொதுவாக இருப்பது. பிறகு ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒரு பெயர், ஒரு ரூபம் இருக்கின்றது. அதே போல அலைகள் என்று சொல்கின்றோம். அந்த அலைகள் என்ற சொல்லில் இரண்டு தத்துவம் இருக்கின்றது. ஒன்று நீர், இனி ஒன்று அந்த ரூபம், சிறிய அலை பெரிய அலை என்று சொல்கின்றோம். அதே போல் சமுத்திரம் என்று சொன்னால் சமஷ்டியாக நாம் பார்க்கின்ற ஒரு எண்ணம், பிறகு அதில் நீர் என்று இரண்டு அம்சங்கள் இருக்கின்றது. அதே போல் ஈஸ்வரன் என்ற சொல்லில் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றது. அந்த இரண்டு அம்சத்தில் ஒன்று சத்தியம், இனி ஒன்று மித்யா. சத்தியம் என்றால் எப்பொழுதும் இருப்பது, இனி ஒன்று பொய், நாமரூபம். இப்போ பானை உதாரணத்தில் எது சத்தியம் எது மித்யா? பானை என்ற சொல்லில் ரெண்டு அம்சம்னு பார்த்தோம். ஒன்று களிமண், இனி ஒன்று பெயர் உருவம். இதில் நாமரூபம் என்பது ஒரு அம்சம், களிமண் ஒரு அம்சம். இதில் எது சத்தியம் எது மித்யா? களிமண் என்பது சத்தியம், நாமரூபம் என்பது மித்யா. அலைகள் என்ற சொல்லில் எது சத்தியம் எது மித்யா? நீர் என்பது சத்தியம், அந்த அலை என்று சொல்வது மித்யா. சமுத்திரம் என்ற சொல்லில், கடல் என்ற சொல்லில் நீர் என்பது சத்தியம், கடல் என்பது மித்யா. இவ்விதம் ஈஸ்வரன் என்ற சொல்லில் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று சத்தியம், இனி ஒன்று மித்யா. அந்த சத்தியமான அம்சத்திற்கு சாஸ்திரம் பிரம்ம என்ற பெயர் கொடுக்கின்றது. காரணம் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. பிரம்ம என்பது சத், சத்தியம் ஞானஸ்வரூபம் என்று சொல்கின்றது. இந்த பிரம்மனை சார்ந்து என்ன இருக்கின்றது? நாமரூபம். அந்த நாமரூபமும் பிரம்மனும் சேர்ந்துதான் ஈஸ்வரன் என்று சொல்கின்றோம். எப்பொழுதுமே ரெண்டு சேர்ந்து இருக்கின்றது. ஒன்று சத்தியம், இனி ஒன்று மித்தியான்னு சொன்னால் அந்த மித்தியாங்கிறது நாமரூபந்தான். சத்தியம் என்பது எதை சார்ந்து அந்த நாமரூபங்கள் இருக்கின்றதோ அது சத்தியம். இந்த நாமரூபமானது இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எப்பொழுதுமே நாமரூபந்தான் உபாதான காரணம். ஒரு சிருஷ்டி வருவதற்கு காரணமாக இருப்பது நாமரூபம். உதாரணமாக ஒரு களிமண்ணை எடுத்து நல்ல உரண்டையாக குவிச்சு வச்சுருக்கோம். சரி, தங்கத்துக்கு போயிடுவோம். ஒரு கிலோ தங்கத்தை நம்ம நல்லா உருட்டி வச்சுருக்கோம். அதிலிருந்து விதவிதமான நகைகள் செய்யலாம். விதவிதமான அங்கங்களுக்கு போடுவதற்காக நகைகள் செய்யலாம். அந்த விதவிதமான நாம ரூபங்கள் எதிலிருந்து வந்திருக்கு? அந்த தங்க குவியல்லிருந்து வந்திருக்கு. தங்கத்தை வந்து ஒரு கிலோவாக நம்ம வச்சுருக்கோம். ஆகவே விதவிதமான நாம ரூபங்கள் தங்கத்திலிருந்து வெளியே இருந்து நம்ம வாங்கிட்டு வரல. அந்த நாமரூபங்கள் வெளித்தோற்றத்திற்கு வராமையே தங்கத்துக்குள்ளே இருந்திருக்கு. நாமரூபங்கள் வெளிப்படுகின்றது, ஆகவே காரியமானது தோன்றுகிறது. அதே போல் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்ற நாமரூபத்திற்கு சாஸ்திரம் மாயா என்று அழைக்கின்றது. இப்போ மாயை அல்லது மாயா என்றால் வெளித்தோற்றத்திற்கு வர இருக்கின்ற நாமரூபங்கள், பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்கின்ற நிலை மாயா. அல்லது வேறொரு சொல்லில் சொன்னால் காரண பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்கின்ற நிலை. இப்போ காரண பிரபஞ்சம்ங்கிற வார்த்தையை நம்ம வச்சுக்குவோம். காரண பிரபஞ்சம், மாயா, பிரகிருதி எல்லாம் ஒரே பொருள். நம்மளுடைய விளக்கத்திற்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம், காரண பிரபஞ்சம். இந்த பிரம்ம காரண பிரபஞ்சத்தோடு சேரும் பொழுது ஈஸ்வரக என்ற தத்துவமானது வருகின்றது. இப்போ ஈஸ்வரனுக்கு ஈக்குவேஷன் என்ன, சமன்பாடு என்ன? பிரம்ம பிளஸ்
காரண பிரபஞ்சம் சமம் ஈஸ்வரக. இனி ஜீவன் என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தோமேயானால் இந்த ஜீவனும் இரண்டு அம்சத்தோடு சேர்ந்தவன். ஒன்று ஜீவனிடம் மாறாத அம்சம், ஜீவனிடம் எப்பொழுதும் இருக்கின்ற அம்சம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம், மூன்று அவஸ்தைகளுக்கும் சமமாக இருப்பவன், பிறகு எல்லாவற்றையும் பார்ப்பவன் திரிக் சுரூபம். அதற்கு சாஸ்திரம் ஜீவன்கிற விஷயத்துக்கு வரும்போது சாஸ்திரமானது ஆத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது. ஆத்மா என்றால் என்ன? மகாந்தம் விபும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஆத்மா. இப்போ ஜீவனிடம் இருக்கின்ற மாறாத அம்சத்துக்கு ஆத்மானு பேர். பிறகு ஜீவன் என்றால் யார்? மூன்று ஷரீரத்தை உடையவன். இந்த மூன்று ஷரீரம், ஸ்தூல ஷரீரம் நம்ம உடல், சூக்ஷ்ம சரீரம் நம்மளுடைய மனம், இந்த இரண்டு ஷரீரத்திற்கு காரணமாக இருக்கின்ற ஷரீரத்துக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? காரண ஷரீரம். ஆகவே இந்த ஆத்மா காரண சரீரத்தோடு சேர்ந்து இருக்கின்ற தத்துவத்திற்கு ஜீவன் என்று சொல்றோம். இந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன? விபு மகாந்தம், அது ஞானஸ்வரூபம். இப்ப ஜீவனுடைய லட்சணம் என்ன? ஆத்மா பிளஸ் காரண சரீரம் ஈக்குவல் டு ஜீவக. இப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? காரண சரீரமும் பொய் நாமரூபம், காரண பிரபஞ்சமும் பொய் மித்தியா நாமரூபம். இந்த பொய்யான அம்சத்தை ஈஸ்வரனிடமிருந்து எடுத்துட்டா என்ன கிடைக்குது? பிரம்ம. ஜீவனிடம் இருக்கின்ற பொய்யான அம்சத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆத்மா. ஆத்மாவினுடைய லட்சணமும் பிரம்மனுடைய லட்சணமும் ஒன்றுதான். ஆகவே ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று. ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றுன்னு சொல்லலாம், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஜீவன்கிற சொல்லுக்கு ஆத்மான்னு பொருள், ஈஸ்வரன்கிற சொல்லுக்கு பிரம்மன்னு பொருள். அந்த இடத்துல ஈஸ்வரன்கிற சொல்லில் வந்து காரண பிரபஞ்சத்தை வச்சுட்டு புரிஞ்சிட்டோம்னா அந்த ஈஸ்வரன் ஜீவன் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. ஈஸ்வரன் கர்த்தா, ஜீவன் படைக்கப்பட்டவன். இப்போ ஜீவன் வந்து படைக்கப்பட்டவன், கர்ம பலத்தை அனுபவிப்பவன், கர்ம பலத்தை கொடுப்பவன் ஈஸ்வரன். நம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? அங்கே ஜீவன் சொல்லும்போது காரண சரீரத்தை அனாத்மாவை விட்டுட்டு ஆத்மா, ஈஸ்வரன் சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தையே விட்டுட்டு பிரம்ம ஜீவன், பிரம்ம ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்பது ஆத்ம பிரம்ம ஐக்கியம். அந்த கருத்து தான் வருகின்றது. அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.